ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான் ஒரு நல்ல தகவலோடு வந்திருக்கேன். ஒன்று இல்லை, ரெண்டு தகவலோடு வந்திருக்கேன். தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னோடய பள்ளி தோழி ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காலையில். அவங்க ஒரு சின்ன டவுட் கேட்டாங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் ஒரு சிலருக்கு அதிகமான, ஒரு சிலருக்கு இல்லை பல பேருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், அதிகமான பெயின் வருது. அது எதனால், அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் பள்ளி தோழி கேட்ட டவுட் என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடலாம். அவங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல, அவங்களுக்கு சம் ப்ராப்ளம் வந்ததாகவும் அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என் ஃப்ரெண்டு கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லிடலாம், அவங்களோட டவுட் கிளியர் பண்ணிடலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்கணும், தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் எதுவுமே யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ பார்க்கலாம். இந்த க்ரீம் ஃபர்ஸ்ட் எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த க்ரீம் ஃபர்ஸ்ட் வந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு இருக்கிற அன்வான்ட் ஹேர், அதாவது இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிற அன்வான்ட் ஹேர், அப்புறம் லெக்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஆர்மில், அதாவது அக்குள்ள இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி யூஸ் பண்ணுற வரைக்கும் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. நான் நிறைய ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இதில் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. பட் இதை தாண்டி நிறைய பேர் புரியாமல் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸுக்கு மேலே ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ப்ரைவேட் ஏரியாஸில், அதாவது தன்னோட பிறப்பு உறுப்புலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது அதுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தயவு செய்து, நம்ம எந்த பொருள் வாங்கும்போதும் எப்படி நம்ம எக்ஸ்பைரி டேட் நம்ம பார்ப்போமோ, அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். பாடியில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இதில் பலவிதமான கருத்து நிறைய பேருக்கு இருக்குது. கொஞ்சம் பேருக்கு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணக்கூடாது, ஹேண்ட்லேயோ லெக்லேயோ அது மாதிரி ஹேர் இருக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணால் சரியாக வேர்வை சுரக்காது அப்படின்னும், பாடி ரொம்ப ஹீட் ஆகும், வேர்வை சரியாக சுரந்து வெளியில் வரல அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. ஒரு சிலரோட கருத்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அது ஹைஜீனிக் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதனால் தேவையில்லாத வியாதிகள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து இருக்குது. இது அவங்கவுங்களோட சொந்த விருப்பம் தான். இதில் எனக்கு சொல்கிறதுக்கு எந்த கருத்தும் இல்லை. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது நேச்சுரல், ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரலாகவே நமக்கு இருக்குது, இதை ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டமும் இந்த மாடர்ன் வேர்ல்டும் அந்த மாதிரி இருக்குது, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடுச்சு. ஸோ ஹேர் ரிமூவ் பண்ணுறது அவங்கவுங்களோட விருப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த க்ரீம் பற்றின தகவல் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்லை, இதை பற்றி தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம மாதவிடாய் பிரச்சனையை பற்றி பார்க்கலாம், அதாவது மாதவிடாய் காலத்தில் வர்ற வயிறு வலி அந்த பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். ஏன் அது அந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான பெயின் வருது, அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுக்கு இப்போ நிறைய பேர் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறது சரியா, இதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயின் வரதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள், நார்மலாகவே பீரியட், சப்போஸ் கொஞ்சம் பெயின் இருக்கிறது நார்மல் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாயின் பொழுது நம்மளோட கர்ப்பப்பை வந்து விரிஞ்சிருக்கும். ஸோ அது அங்கேருந்து பிளட் வரும்போது அதை புஷ் பண்ணி, அதாவது ஒரு பலூன் மாதிரி சுருங்கி விரியும் போது அந்த பிளட்டை வெளியே தள்ளுறதுக்காக அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் பொழுது அந்த பெயின் ஏற்படுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள். அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தில் உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள் முறையினாலையும் இந்த மாதவிடாய் பெயின் அதிகமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இன்னுமே கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள், பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 days 41 நாட்களுக்கு அவங்களுக்கு உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும், காலையில் அவங்களுக்கு எழுந்ததும் நல்லெண்ணெயும் ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் பச்சையாக, அதாவது மேக்சிமம் ஒரு 50 ml நல்லெண்ணெயும் ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் காலையில் வெறும் வயிற்றுலேயே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் அவங்களுக்கு டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உளுந்தங்களி, அந்த உளுந்தங்களி தான் அவங்களுக்கு மார்னிங் டிஃபன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுந்தங்களியை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. இது மாதிரியான உணவு பழக்கங்கள் இருந்தது. ஆனால் இப்போது சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு டைமும் இல்லை, யாருக்குமே தெரியறதும் இல்லை. அப்போ கொடுக்குற அந்த 41 நாட்கள் கொடுக்குற உணவு லைஃப் லாங் பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற விஷயமாக இருக்கட்டும், இல்லை மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயசுக்கு, அதே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், வயசுக்கு வந்த பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தாவணி, பாவாடை தாவணி தான் போடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது, ஒரு கட்டாயமும் இருந்தது. அந்த கட்டாயத்தோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலோட மையப்புள்ளி அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்புள் பகுதி தான். அங்கே தான் கர்ப்பப்பையும் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தைய சுமக்கும் போது தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தமான தொப்புள் கொடி உறவு தான், நம்ம உடலோட மையப்புள்ளியும் அதுதான். ஸோ அந்த வயசுக்கு வந்த புதுசில் கர்ப்பப்பை தேவையான ஒரு குளிர்ந்த சூழ்நிலை வேணும். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் சுடிதார் அது மாதிரி போடும்போது கர்ப்பப்பைக்கு தொப்புள் பகுதிக்கு அதிகமான ஹீட்டு தான் இருக்குது. அந்த ஹீட் கூட உங்களுக்கு மாதவிடாய் பெயினுக்கு அதிகமான காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்க எல்லாம் தாவணி தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லலை. பெயின் இருக்கிற சமயத்தில் நல்லெண்ணெய், அதாவது மிதமான சூடில் இருக்கிற நல்லெண்ணெயை அந்த இடத்துல தேய்ச்சி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் மாதவிடாய், ஒரு பெண் ஒரு மாதவிடாய் ஆகிட்டாங்க அப்படின்னா 3 நாள்லேயோ இல்லை அப்படி இல்லை 5 நாள் வரைக்குமோ அவங்கள தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு ரூம்லேயோ இல்லை பின்பக்கமோ அவங்கள தனியாக வச்சுருப்பாங்க. அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தால் கூட அதில் ஒரு அறிவியல் காரணமும் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 நாட்களோ இல்லை 5 நாட்களோ பெண்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக நிறைய வேலை செய்கிறாங்க. வெளியில் போய் வேலை செய்கிறதா இருக்கலாம், இல்லை வீட்டு வேலைகளாக இருக்கலாம், ஆண்களுக்கு நிகராகவே வேலை செய்கிறாங்க. அதனால கூட ஓவர் ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதவிடாய் சமயத்தில் பெயின் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த டைமில் நீங்கள் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கணும். அந்த 3 நாள் அப்படிங்கும்போது அந்த 3 நாளுக்கு தேவையான நீங்கள் ரெஸ்ட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்கள தள்ளி வச்சிருக்கும் போது அவங்களோட உணவு பழக்கங்களும் மற்ற நாட்களை விட அந்த 3 நாட்களும் உணவு வழக்கங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்தான பொருட்களை தான் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியோ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முந்தின நாளே நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். அந்த சமயத்திலே நீங்கள் கால் வலி, கை வலி, அப்படி இல்லைனா பெயின், ஸ்டொமக் பெயின் ஒரு சிலருக்கு முந்தின நாளே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை பிரெஸ்ட் பெயின் கூட ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெயின்லாம் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை வெந்தய பொடி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக மாற்றிக்கணும். எப்போதுமே மாற்ற முடியல அப்படின்னா கூட பீரியட்ஸ் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாலே நீங்கள் உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத ஜங்க் ஃப்ரூட்டை, அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடலாம். பீரியட்ஸுக்கு 3 நாளைக்கு முன்னால் இருந்தே அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
பீரியட்ஸில் பெயின் வருது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் தான், யாருமே பயப்பட வேண்டாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பீரியட்ஸ் வந்தது அப்படின்னாலே அவங்க கையில் டேப்லெட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. இது டோட்டலி 100% ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாமே ஒரு போதை தான், எல்லாமே போதைக்கு அடிமையாகிற மாதிரி தான். நீங்கள் கண்டினியூவாக மாதம் மாதம் டேப்லெட் சாப்பிட்றது கூட அது கூட உங்கள் உடம்பை அது அடிமைப்படுத்திடும். அந்த மாத்திரையானது உங்களோட உடம்பை அடிமைப்படுத்தணும். அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இப்போ நீங்கள் கண்டினியூவாக 6th month யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7th month பெயின் வரும்போது உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டேப்லெட் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, ரொம்ப அதிகமாக பிளட் லாஸ் ஆகுது, அதாவது ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு டாக்டரோட ஆலோசனையோடு தான் நீங்கள் டேப்லெட் சாப்பிடணுமே தவிர, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்களே பெயின் டேப்லெட் சாப்பிடக்கூடாது. அது 100% ராங். ராங் மட்டும் இல்லை, இது பிற்காலத்தில் உங்களோட கர்ப்பப்பையை பாதிக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. நான் சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு 3 month 6th month நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பீரியட்ஸ் பெயினை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்க முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப சேஞ்சஸ் வரணும். சத்தான உணவுப் பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக சத்தான உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். எப்போதும் சேர்த்துக்க முடியல அப்படின்னா கூட 3 நாட்களுக்கு முன்னாலேருந்து, பீரியட்ஸ் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாலேருந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெயின் வரும்போது நீங்கள் கொஞ்சம் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெயை மிதமான சூடில் வச்சு அந்த இடத்துல, அதாவது வயிற்றில் கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் வரும்போது இந்த சோடா குடிக்கிறது, கேஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் குடிக்கிறது, 7-Up அது மாதிரி நிறைய பேர் பெயின் வரும்போது குடிக்கிற ஹேபிட் இருக்குது, எண்ணெயும் சேர்த்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி குடிக்காமல் லெமனில் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து குடிக்கலாம். அது உங்களுக்கு பெயின்லேருந்து ஃபுல்லாக பெயினை க்யூர் பண்ணலை அப்படின்னா கூட ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தயவு செய்து டேப்லெட் யாரும் சாப்பிட வேண்டாம். இன்ஜெக்ஷன் பெயின் வர்றது ரொம்ப நார்மல் தான், அதனால் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நல்ல பயனுள்ள 2 தகவல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.